வணக்கம், நான் ஷர்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை பாயசம். அதுக்காக வந்து சம்பா கோதுமை இது மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு இது மாதிரி வேக வச்சு வச்சுருக்கிறேன். வெல்லம் வந்து நாட்டு சக்கரை வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நல்லா கருப்பு வெல்லமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயசம் வந்து நல்லா டார்க்காக கிடைக்கும். அது வந்து இது மாதிரி பாகு காய்ச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, திராட்சை, முந்திரி, நெய். இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து கோதுமை வந்து நல்லா வேக வச்சு வச்சுட்டேன். இப்போ வெல்லம் வந்து பாகு வச்சு இதில் ஊற்றிக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றிடுங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. இதுலேயும் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. மீதி நெய் இதில் ஊற்றிட்டு திராட்சை முந்திரி வறுத்து போட்டுடலாம். முந்திரி லைட்டாக செவந்ததுக்கு மேலே அப்புறம் திராட்சை போடுங்க. இப்போ முந்திரி லைட்டாக செவந்துருச்சு, திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சை வந்து கொஞ்சம் பபுள் மாதிரி வந்தோடனே எடுத்துருங்க, இல்லைன்னா கரைஞ்சிரும். ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கோதுமை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.